அதாவது கடைசி பாட்டும் இதுதான் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன் அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த யூனிட்டுடைய ரிமைனிங் அந்த ரெண்டு வீடியோனுடைய ரிமைனிங் கொஷின்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க அதனால் இன்ட்ரொடக்ஷன் தேவைப்படாதுன்றதை நினைக்கிறேன் அண்ட் ஹியர் அந்த ஆறு பெண்கள் மகளிர் குழுவுக்கும் அந்த இன்டர்வியூவுக்கும் நடக்கிற ஒரு ஒரு இன்டர்வியூ இது இந்த இன்டர்வியூவில் ஹவு ஷி ஆன்சர்ட் ஹவு தி ஹவு ஷி ஆன்ஸ்கடு த கொஷின் ஹவு தி ஆன்சர்ட் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த இன்டர்வியூவர் ஆஸ்க கொஷின் ஆஸ் த ஹெட் ஆஃப் த க்ரியூ ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம் ஒரு குழுவினுடைய தலைவியாக எப்படி இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் இந்த குழுவில் இணைய வச்சிங்க வெதிகா ஜோஷி இந்த குழுவினுடைய தலைவி இல்லைங்களா அந்த வகையில் உங்களுடைய ஆன்சர் வெதிகா ஜோஷி வி ஹாவ் ஆல் சைல்டு அண்டு ட்ரைனடு த சேம் அமௌண்ட் அண்ட் எவ்ரிபடி ஆஸ் தேர் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் சுச்சுவேஷன்ஸ்

இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரே அளவில் தான் கப்பலில் ஓட்டினோம் எல்லாருக்குமே ஒரே அளவில் தான் பயிற்சி கொடுத்தாங்க இங்கே இவங்க முக்கியம் அவங்க முக்கியம் அப்படின்றது எதுவும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாங்க இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்னென்ன வழியில் என்னென்ன நிலைமையில் வந்து சமாளிக்க முடியுமோ அப்படியேப்பட்ட நிலைமையெல்லாம் இவங்க சமாளிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சமாளி ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ வழிகள் இருக்கோ அந்த வழிகளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து திங்க் பண்ணியிருக்காங்க அந்த அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சு அதில் எது நல்லதோ அதாவது சிறந்த கருத்தாக இருக்கோ அந்த மாதிரியான சிறந்த கருத்து அதுவே முடிவாக எடுத்து செஞ்சுருக்காங்க உண்மையிலே இந்த எல்லோரும் ஒன்றா ஒவ்வொருத்தருடைய டிஸ்கஷன் என்ன ஒவ்வொருத்தருடைய தாட் என்னன்றத கேட்டு பணியாற்றுறது நல்ல வேலை தான் அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக செய்ய முடியாது ஆனால் இந்த ஒத்துழைப்பு எங்கள் ஆறு பேருடைய ஒத்துழைப்பு அங்கே இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை நாங்கள் சுலபமான முறையில் செஞ்சோம் அப்படின்றாங்க அடுத்து பாயல் குப்தாவுடைய ஆன்சர் வென் யூ ஆர் அவுட் அட் சி டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் த மிடில் ஆஃப் த க்ரைசிஸ் Even during the storm, when the three people would be out on watch, the other three who would be inside wouldn't be able to rest. Somebody would heat the water, the other person would heat the clothes because it was raining also. So, team effort actually helped in navigating through the 20 hours long storm. I feel that if I had been alone, தென் இட் வுட் ஹாவ் பீன் அ நைட்மர் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த சி த்ரூ அட் யூ இங்கே நைட்மர் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க நைட்மர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பகல் கனவு அப்படின்னு சொல்லுவோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்களெலாம் அந்த கடல் வெளில இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நிறைய பிரச்சனை இருக்கும்போது போது அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை குழுவோட செயல்பட்டு அந்த முக்கியமாக இந்த புயல் நேரங்களில் இருக்கும்போது குழுவோடு இருந்து செயல்பட்டால் தான் அது நல்ல முறையில் இருக்கும் பொதுவாக சொல்லப்போணுன்னா இந்த மூணு நபர்கள் அந்த கப்பலை ஓட்டிகிட்டு இருப்பாங்களாம் மீதி மூணு நபர்கள் ரெஸ்ட் இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது புயல் வர நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் மட்டுமே அந்த சுச்சுவேஷனை டீல் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போது மீதி இருக்கிற அந்த மூணு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓய்வெடுக்காமல் யாராவது அதில் ஒருத்தர் வந்து இந்த தண்ணீர் சூடு சூடுபடுத்துறது இன்னொருத்தர் வந்து அந்த மழை பெய்கிறதுனால அந்த பொருட்களெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கைகளுக்கு வந்து மழையில் நனைஞ்சி ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் க்ளவுஸை வந்து ஹீட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இந்த புயல் வீசக்கூடிய இருபது மணி நேரம் கூட புயல் வீசுமா அவங்களுடைய ஸ்டார்டிங் அப்போ அந்த இருபது மணி நேரமும் யாருமே தூங்காமல் அந்த குழுவினுடைய முயற்சிக்கு உண்மையாகவே வந்து அவங்க உதவணும் அப்படின்றாங்க இந்த கடலில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சவால்களும் கடல்கள் நம்மீது மீது சுமத்துமா அப்படி கப கடவுள் அந்த கடல் வந்து சுமத்தும் போது ஒரு தனி ஒரு ஆளாக இருந்து அந்த வேலையை செய்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி செய்ய முடியாமல் நான் மட்டும் அதை சமாளிப்பேன் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படி நான் மட்டும் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பயணம் என்பது எனக்கு ஒரு பகல் கனவாக தான் போயிருக்கும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க த நெக்ஸ்ட் கொஷின் இன்டர்வியூ இன்டர்வியூவர் ஆஸ்கர் தட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஒயல் சேலிங் அப்படி நீங்கள் செயல் போகும்போது எந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்தது அது எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத பகிர்ந்துக்குங்க அப்படின்றாங்க இந்த சி கேன் கேட் சி தஸ் வேதிகா ஜோஷியோடைய ஆன்சர் த சி கேன் கேட் ரியலி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப் உண்மையிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கடல் கூட புயல் வர நேரங்களில் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும் தோஸ் ஆர் த டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீடிய நீடு டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் அ ஹெட் உண்மையிலே அந்த நேரத்தில் நாங்கள் சாதாரணமாக இரு சும்மா இருக்க முடியாது அப்படின்றாங்க ஏன்னா சாதாரணமான நேரங்களில் இருக்கிறத விட அந்த நேரங்களில் நாங்கள் ஆக்டிவாக தான் இருந்தாகணும் என்ன முன்னாடி அது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மு அந்த முழு மூச்சில் இருக்கும்போது தான் எங்களுடைய ஒர்க் அங்கே நல்லாவே வரும் இந்த சவுத் பெசிஃபிக் வி வி என்க அ ஸ்ட்ரோம் வேர் த சீ வேர் ஆல்மோஸ்ட் நைன் டு டென் மீட்டர்ஸ் ஐ And the winds were picking up to 60 to 70 knots. A knots is a unit of speed equal to 1 uh, nautical miles per hour, exactly 1852 kilometers per hour. இந்த மாதிரி போகும்போது இந்த சவுத் பெசிஃபிக்கா அந்த பகுதியில் இவங்களுக்கு அந்த ஸ்டாம் உடைய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்டாமில் அந்த விண்டோடைய அந்த அளவு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபதுக்கு நாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் அவருக்கு அதோடைய வேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விச் இஸ் அபவுட் ஏ ஹரிகன் ஃபூஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட் அது லேண்ட்ல இருந்தது அந்த வீசிச்சு அப்படின்னா அது ஒரு ஹரிகன்னாகவே சொல்லுவாங்க அப்படின்றாங்க இட் இஸ் நார்மல் ஆன் சி Uh, where there இஸ் uh, hardly any land ஹ to ஹார்ட்லி எனி wind ஸ்டாப் த இது இயற்கையாகவே நார்மலாகவே அந்த கடல்களில் நடக்கிறது என்ன ஏன்னா கடல்களில் அந்த வர வரக்கூடிய அந்த விண்டை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு எந்த விதமான லேண்ட் மார்க்ஸும் இல்லை அதனால் காற்றினுடைய வேகமும் அதோடைய வீர வீரியமும் அங்கே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க இட் also ஆல்சோ எ experience எக்ஸ்பீரியன்ஸ் வென் சம்திங் ப்ரோக் டவுன் அண்டு ஆஃப்டர் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் இதனால் ஏற்படக்கூடிய நிறைய விதமான பாதிப்புகள் அதாவது ஏதாவது ஒரு பொருள் உடையலாம் ஏதாவது ஒரு அந்த கட்டுமானங்களில் ஏதாவது நடந்திருக்கலாம் எதோ உடையலோ இல்லை ஏதாவது ஒரு நடந்திருக்கலாம் அதையெல்லாம் சீர்படுத்துறதுக்கு இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அங்கே தேவைப்பட்டது வி வேறு ஏபிள் டு ஃபிக்ஸ் இட் டுகெதர் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம் அதை சரிப்படுத்தணும் We will remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad. வி வேர் ஏபிள் to overcome தோஸ் சேலஞ்சஸ் இது எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது என்ன அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பழுதடைஞ்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆனாலோ அதை உடனுக்குடனே நாங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒன்றா சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைச்சது அப்படின்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் த இன்டர்வியூவர் ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப் இந்த trip வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையில் அமன்சுது? இப்படி சிறந்ததாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வேதிகா ஜோஷியோட ஆன்சர் வென் வீ வேர் க்ராசிங் த டாஸ்மேன் சி we witnessed த brilliant southern லைட் ஃப்ரம் சி நாங்கள் அந்த டாஸ்மேன் சி அப்படின்னு டாஸ்மேன் சி அப்படின்ற ஒரு கடல் இருக்குது அதை நாங்கள் கடந்து போகும்போது அந்த ப்ரில்லியண்ட்டான அந்த சதன் லைட்டை வந்து எங்களால் அதை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா இட் வாஸ் அ ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்து மந்த்ஸ் அந்த மாதங்களில் அதை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை தட் டூ ஃப்ரம் சி அண்ட் உயிவேர் அப்சொல்யூட்லி அவஸ்ட்ரக் ஆஸ் விர் நாட் எக்ஸ்பெக்டிங் இட் உண்மையாக சொல்ல போனோம்னா அந்த லைட்டை நாங்கள் பார்ப்போன்றதை நாங்கள் எண்ணிக்கூடம் பார்க்கலை ஏன்னா அந்த மாதங்களில் வராது அது அதான் நாங்கள் பார்த்ததுங்கிறது பெரிய விஷயந்தான் டு சீ தட் என்டையர் ஸ்கை லிட்டப் இன் க்ரீன் லைட் அந்த வானம் முழுக்கவே பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் மிழுந்தது தெர் வாஸ் பயோலிமினிஷன்ஸ் டால்ஃபின் ஸ்விம்மிங்ஸ் இந்த த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நெய்பர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ் நாங்கள் அந்த கடல்களில் பயணம் செய்யும் போது நிறைய நிறைய உயிரினங்கள் சரி டால்ஃபின் சரி இது எல்லாம் எங்கள் போட் கூடவே வரும் இது எங்கள் நெய்பர் மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு ஒய் வேல் ஒன்ஸ் அண்ட் ஒய் தாட் இட் வாஸ் அண்ட் ஹைலேண்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் நாங்கள் அப்படி போய்ட்டு இருக்கும்போது ஒரு இறந்து போன ஒரு பெரிய வேல் பார்த்தோம் அது உண்மையிலே அந்த திமிங்கலம் எப்படி இருந்துச்சுன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஹைலேண்டு மாதிரியே எங்களுக்கு இருந்தது இட் வாஸ் ஸோ ஹியூஜ் அது ரொம்ப பெருசாகவே இருந்தது வி ஆர் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸோ வென்எவர் உயி ஸ்பாட்டட் சம்திங் இன் த சீ உயி ஹேடு டு கூகுள் இட் டு லேர்ன் மோர் அபவுட் த ஸ்பீஷியஸ் உண்மையிலே இப்போ அந்த கடல்களில் இருக்கிற எந்த ஒரு பொருளை பற்றியும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தகுதியானவர்களாக இல்லை அதனால எந்த ஒரு பொருளை நாங்கள் பார்த்தோம்னாலும் அதை அப்பவே நெட்டில் சர்ச் பண்ணி உடனே அந்த பொருள் என்ன அப்படின்றத நாங்கள் அடுத்த கொஷின் இன்டர்வியூவர் கேட்குறாங்க ஹவு டேட் யுவர் க்ரீவ் ஸ்பெண்ட் டைம் டீப் இன் சி உங்களுடைய க்ரீவ் எல்லாம் சேர்ந்து சும்மா இருக்கிற அதாவது மற்ற நேரங்களில் எப்படி நீங்கள் அந்த நேரங்களை வந்து செலவிட்டீங்க என்ன பண்ணிங்க அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க ஸ்வாதி அவங்களுடைய கொஷின் ட்யூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வீ பிக்கட் அப் சம் ஹாபீஸ் அண்ட் அ போஸ்டிங் பிக்சர் ஆஃப் டெலிஷியஸ் லைக் கோல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ் நாங்கள் நேவிகேஷன் போகும்போது நிறைய ஹாபிஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அண்டு அது மட்டும் இல்லை நாங்கள் செய்கிற அந்த கோல்கப்பாஸ் அந்த பானிபூரி இருக்குது இல்லையா அதுக்கு பேர் தான் கோல்கப்பாஸ் கபாஸ் அந்த கேக் அதையெல்லாம் செஞ்சு அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்றாங்க வி ஆல்சோ ரீட் அ புக்ஸ் வென் த வெதர் வாஸ் அ ப்ளசன்ட் அண்ட் டிட் சம் குயிலிங் அண்டு கிராஃப்ட் ஒர்க் நாங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் அப்படி போகும்போது நிறைய புத்தகங்களில் படிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சந்தோஷத்தை தரகக்கூடிய அந்த கிராஃப்ட் ஒர்க்கெலாம் பண்ணுறது இதையெல்லாம் நாங்கள் நிறையவே பண்ணிகிட்ருந்தோம் ஒயில்ட் டீம் லீடர் ஜோஷி ரீட் காமிக்ஸ் அண்டு த ராமாயணம் டியூரிங் அ ஜர்னி அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லீடர் ஜோஷி என்ன பண்ணாங்க வெதிகா ஜோஷி நிறைய அந்த காமிக்ஸ் எல்லாம் சொல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமாயணம் இதையெல்லாம் படிப்பாங்க இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஜாலியாகவே இருந்தது ஐ லவ் குக்கிங் அஸ் வெல் ஸோ ஐ இண்டர்ஜ்டு இன் பேக்கிங் என்னுடைய நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப குக்கிங் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐ ஆல்சோ லைக் அ கிராஃப்டிங் எல்லாட் கிராஃப்டிங்கிறது நிறைய அந்த கட் பண்ணுறது கிராஃப்ட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும் ஸோ ஐ யூஸ் டு மேக் அ லேம்ப் ஷேடு இந்த லேம்ப் ஷேட் லேம்ப் ஷேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகளுடைய தலைக்கவசம் இதை செய்கிறதுங்கிறது அதை செஞ்சுட்டு இருந்தாங்க ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட்டு த ஃபுட் தட் ஐ குக் நிறைய பேர் நான் செஞ்ச அந்த ஃபுட்டை சாப்பிட்ற சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் செஞ்சு நிறைய பேர் கொடுப்பாங்க ஸோ ஐ கேவ் மை க்ரீவ் மெம்பர்ஸ் தட் பெஸ்ட் டிஷ்ஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் த போட் எனக்கு குக்கிங் பிடிக்குன்றதுனால லேண்டில் பண்ணும்போது எப்படி பண்ணுவனோ அதே டேஸ்ட்டில் கம்மியான ஒரு பொருட்களை வச்சுக்கிட்டு கப்பல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் அந்த பொருளை செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறேங்க வேத்திகா ஜோஷி ஆன்சர் சிக்ஸ் இஸ் எ கிரேட் நம்பர் உயி வேர் ஆல்வேஸ் என்டர்டெய்னடு ஆறு அப்படின்றதுன்ற அந்த ஒரு நம்பருங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் நாங்கள் எப்போவுமே நல்ல ஒரு என்டர்டெய்னர் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் உயி வாட்சு மூவிஸ் லிசனடு டு மியூசிக் அண்ட் யூ ஓன்ட் டு பிலீவ் சம் ஆஃப் த குட்டீஸ் த க்ரீவ் ரிசல்ட் அப் இன் அவர் டைனி பேண்ட்ரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் என்னென்னா இந்த நிறைய மூவி பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நிறைய நிறைய எப்படி எந்த அளவுக்கு ஒரு அரட்டை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்ருந்தோம் ஈவன் சே செயலிங் இன் அ ரஃப் சீஸ் விய் மேடா பரத்தாஸ் பேக்கடு கேக்ஸு அண்டு பிரெட்ஸு அண்டு ஈவன் மேடா ஹல்வா அண்டு ரசகுல்லா நாங்கள் இந்த சி அந்த ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட அந்த பரோட்டாஸ் பண்ணுறது கேக்கு ப்ரெட்டு அது குலோப் ஜாமுன் அதான் அந்த ஹல்வா ரசகுல்லா இது எல்லாம் செய்கிறதில் மும்முரமாக இருந்திருக்கேன் வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் அட் சி வென் வய் திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட் நாங்கள் ஃபெஸ்டிவலும் அங்கே இருந்தோம் என்னென்னா லேண்டில் இந்த நேரங்களில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்றத நினச்சி அங்கே என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே ஃபெஸ்டிவல் நாங்கள் இங்கே செலிப்ரேட் இருந்தோம் வி ரிமெம்பர் த தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் அ சீ இப்போ கூட எங்களால் நான் நினச்சி பார்க்க முடியுது கடலில் தீபாவளி கொண்டாடு விஷயங்களை கூட வி செலிப்ரேட்டட் த்ரீ பேர்த் பர்த்டேஸ் இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட் மூணு விதமான பர்த்டேஸை நாங்கள் கொண்டாடணும் அதில் அந்த கப் நாங்கள் சென்ற அந்த படகினுடைய முதல் பர்த்டேவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஓஷன்ஸ் லைக் கிராஸிங் தி ஈக்வேட்டர் அந்த ஈக்வேட்டரை அக்கேஷன்ஸ் ஈக்குவேட்டரை வந்து கிராஸ் பண்ணும்போது நடந்த அந்த அக்கேஷனையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்டு சச் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் டேவும் நம்ம நாங்கள் அங்கே போய்ட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க

இந்த உலகமே எங்களை பார்த்துட்ருக்கு எங்களுக்காக ப்ரே இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வி நெவர் வாண்டட் தேம் டு ஹாவ் அ சிங்கிள் டே திங்கிங் தட் உயி வேர் ஆர் இன் ட்ரபுள் ஒரே ஒரு நாள் கூட அவங்க நினச்சி பார்க்கக்கூடாது என்னென்னா நாங்கள் ட்ரபுளில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் அவங்க திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் வி நியூ தட் இட் ஈஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் த பீப்புள் அவுட் தேர் டிட் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி வேர் ஃபேசிங் நாங்கள் என்னென்ன மாதிரியான துன்பங்கள்லாம் பண்ணிட்டு ப பட்ருக்கோம் அப்படின்றத மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத நாங்கள் நினச்சோம் ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ் மோட்டிவ்ஸ் தட் உயி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் உயி டிட் நாட் வாண்ட் ஃப்ரைட்டன் திம் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் எந்த அவங்கள பயமுறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் தெளிவாக இருந்தோம் வி டிசைடட் தட் ஒன்ஸ் த சர்க்கம் நேவிகேஷன் நேவிகேட்டிங் வாஸ் ஓவர் எல்லாம் நம்மளுடைய பயனை நல்லபடியாக முடிக்கிட்டு முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் வி ஆர் கோயிங் டு ஷோ வாட் வி ஹாவ் ஆக்சுவலி கான் த்ரூ நாங்கள் என்ன பண்ணோம் போகும்போது என்ன விதமான கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னே இருந்தோம் நெக்ஸ்ட் கொஷின் இன்டர்வியூவர் ஆஸ் எ விமன் ஹவு ட யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்படிஷன் அப்புறம் பின்னால் எப்படி வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரித்திகா ஜோஷியோட ஆன்சர் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் உயி குடின் ஹாவ் இமேஜினடு இது வரைக்கும் நாங்கள் இதை இமேஜின் பண்ணதே கிடையாது நினச்சி கூட பார்க்க பார்த்ததே இல்லை எங்களோட லைஃப்பில் அண்ட் எனி திங் பெட்டர் ஃபார் அவர் காஸ்ட் ஆஃப் எங்களோட வாழ்நாளில் இது வரைக்கும் நாங்கள் எந்த விஷயம் இந்த விஷயம் பண்ணுவோமானன்றதே நாங்கள் கூட பார்க்கல அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி பீயிங் அண்ட் அ ஆல் விமன் டீம் இட் இஸ் அ கிரேட் பூஸ்ட் டு விமன் இன் த கண்ட்ரி ஒரு பெண்கள் குழுவாக இங்கு இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெண்களாக இந்த சாதனையை பண்ணது இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உத்வேகமாக இருக்கும் நல்ல விஷயமாக இருக்கும் பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் செயலர்ஸ் அண்டு வீ ஹஸ் செயலர்ஸ் ஐவ் சீன் தட் த சீ டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஜெண்டர்ஸ் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு செயலராக அந்த கடலில் போகும்போது அந்த கடலுக்கு இவங்க ஆன் இவங்க பெண்ணுன்ற விஷயம் அது எதையுமே பார்க்குறது இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்டு இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் உயி ஹாவ் ரியலைஸ்டு தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் செயலிங் எந்த ஜெண்டரும் இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த ஜெண்டர் பாகுபாடே இல்லாத ஒரு பாலின பாகுபாடு எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா கடல்களுக்கு இவங்க ஆன் இவங்க பெண் என்ற விஷயம் வித்தியாசமே கிடையாது பட் டு பூஸ்ட் த மாரல் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் லைக் செயலிங் ஐ ஃபீல் இட் இஸ் அ கிரேட் தட் an ஆல் women team had பீன் formed டு அண்டர்கோ திஸ் expedition. ஒரு பெண்கள் குழுவாக இந்த நாட்டினுடைய பெண்களாக இருந்து நாங்கள் முன் அந்த முன்னோக்கி இந்த வேலையை நாங்கள் செஞ்சது எங்களை முன் உதாரணமாக வச்சு நிறைய பேர் நிறைய சாதனைகளை புரிவாங்க நிறைய விஷயங்கள் அந்த ஆய்வு பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள மாதிரி எல்லா பெண்கள் குழுவையும் அமைஞ்சிருந்ததுனால ஒரு உண உதாரணமாக இருந்ததுனால இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க்